அட என்ன வெயில்ரா? ஆமாங்க ஐயா. அப்பா பா பா பா. என்னமா தனலட்சுமி? த வாரேனங்கோ. என்ன பண்ணிட்டு இருக்கற? சோறாக்கிட்டு இருக்கங்க. கொஞ்சம் தண்ணி கொண்டு வா புள்ள. ஏண்டா இன்னைக்கு சர்க்கரை ஊத்திட்டு தான் இருக்கச்சா? ஆமாங்க ஐயா. இந்தாங்க. அந்த அந்த பணத்தை வாங்கி போய் உள்ள வைய. எவ்வளவு இருக்குங்க? அட 1 லட்சம் தான் புள்ள. என்னங்க மிந்தில 3 லட்சம் கொண்டு வருவீங்க? அட என்ன பண்றது சாரே கேர மாட்டது ஏன்றா? ஆமாங்க ஐயா. பணத்தை கொண்டு போய் வச்சிட்டு சோத்த போட. சரிங்க. ஏன்றா சாப்பிட்டு போடா. இல்லங்க ஐயா வீட்டுக்கு போறணுங்க ஐயா. அட புது பொண்டாட்டி கட்டணுனா இருக்கா? சரி போ போ சாப்பிடு போ. சரி வரங்க ஐயா. அங்கோர் போக மூட தெரிது பாரு. ஆமாண்ணா அங்கதான் நம்ம போகணும். அங்க இருக்கணும் ஒருத்தரோட உசுரோட கூடாது. என்றா நான் சொல்றது புரியுதா? சரிண்ணே அங்க போக குறுக்கு வழி ஏதாவது இருக்கானே? கொஞ்சம் தூரம் போனா ஒரு ஆறு வரும். அது ஆத்த கடந்து அவங்களை சுத்தி வளைச்சிடலாம். பாது போடா. இப்படி வாங்கடா. அப்பா சொல்லுங்கண்ணே சாமி கும்பிட்டு. ஆ ஆமா மாப்ள உத்தராயணி கிளம்புறோம். ஆமா வாங்கடா. என்னப்பா அப்பா ஐயனாரப்பா நாங்க போற காரை நல்ல மாதிரியா முடியணும்பா. ஓடிய அழகாதான் ஏகப்பட்ட காசு பணம் இருக்காண்டா. நாளைக்கு ராத்திரி அங்க அடிச்சிருவோம்டா. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் திரைகாணத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோவிலிருந்து ஒரு பாடல். பாத்து வாங்க. அப்பா எங்க செத்துப்பா கூட்டு போறீங்க? ஆசை தரும் பார்வையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். வரங்க பாத்திர பால.
ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும். ஏப்பா இங்க தனராஜ் எப்படி இருக்கானுங்க? எப்படி சாங்க பாத்தியா? கண்ணருகில் பெண்மை குடியேற, கையருகில் இளமை தடுமாற, என்ன இள நீ யாரும் நிக்கலாமாங்க? யாரு வேணும்? எப்பா எப்பா அவசரப்படாதீங்கப்பா, நாங்க முத்துப்பாண்டி பாக்கலான்னு வந்திருக்கிறோம்பா. வருஷம் ஆகுது ஐயா. வாங்க குமரன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பாத்து. என்ன விஷயமா என்ன பாக்க வந்திருக்கீ? ரெண்டு ஊருக்கும் சேர்ந்த ஒரு கோயில் இருக்குது. சரி, அந்த கோயிலுக்கு திருவிழா நடத்தலான்னு போனாங்க. சரி, போன இடத்துல ரெண்டு ஊருக்கார பையன் அடிச்சுக்கிட்டானுங்க. அத பத்தி உங்ககிட்ட சொல்லான்னு தான் வந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? திருவிழா நடத்த முடியாம பாதிலே நிக்கிது. சரி, ரெண்டு ஊரையும் ஒண்ணு சேர்க்கணும். சரி, அதனால நீங்க முன்ன நின்னு பஞ்சாயத்தை முடிச்சு திருவிழாவை நடத்தி கொடுக்கணும். அப்படியா? இவங்கெல்லாம் யாரு? நாங்கெல்லாம் ஊருக்காரங்க ஐயா. எல்லாம் சேர்ந்து திருவிழா நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணுங்க ஐயா. அடிச்சு கை கால உடச்சிட்டானுங்க ஐயா. ஒன்ற பேர் என்ன? பால்குணருங்க. ஒன்ற பேரு? பழனிவேல் ரெட்டியாருங்க. உங்க பேர் என்ன? கோவிந்தராஜ் கவுண்டருங்க. உன் பேர் என்ன? வேல் நாக்கிருங்க. இப்படி பேர்லயே ஜாதியை வச்சுக்கிட்டு இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்காம என்னையாச்சு? ஏயா, ஒற்றுமை இருந்தா உலகத்தையே ஜெயிக்கலாம். புரியுதாயா? இவர் வயசு என்னையா? அந்த காலத்துல இவங்கெல்லாம் அடிச்சுட்டாயா கிடந்தாங்க? உங்க மாதிரி அந்த காலத்துல அடிச்சுட்டு கிடந்தாங்க. இல்லைங்க ஐயா. இப்ப நான் என்ன செய்ய? நாளைக்கு ஊர்ல வந்து பஞ்சாயத்து முடிச்சு கொடுக்கணுங்க. எத்தனை மணிக்கு வரணும்? நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரணுங்க. சரி கண்டா தம்பா, நாளைக்கு ஏற்பாடு பண்ணு. சரிண்ணே. சரி வாங்க வாங்க. பாத்து ஐயா பத்திரமா கொடு. ரொம்ப சந்தோஷம். சரிங்க வாருங்க. அப்ப நான் வரேன்பா. ராஜாவர்த்தம் வரம்பாரு. ஆயிடுச்சு சாமி உனக்கு ஒரு ரேக சொல்றேன் சாமி ஜக்கம்மா வாக்கு சொல்ல, இந்த காட்டுக்குள்ள ராசா போல வாழுற வண்டிதானையா, அள்ளித்தாரும் புண்ணியவான், உன் புகழ் ஓங்கிடவே நேரம் இப்போ நெருங்குதையா. இனிமே ஓங்கனா என்ன, ஓங்காட்டி என்ன? காட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஊருக்குள்ள இருக்கவங்க புகழாரமா சுட்ட போறானுங்க. ஏ தம்பா, காசு கூடுறா. இதா நல்லா இருப்ப சாமி, நல்லா இருப்ப சாமி. சாமி யாராவது இங்க இருக்கிற கேட்டா சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன் சாமி. வாழ்க்கையே மாறி போச்சு. இனிமே நமக்கு என்ன இருக்கு? என்னத்தையோ சொல்லிட்டு போறான். வாங்கடா நம்ம வேலையை பார்ப்போம்.